Hello everyone, welcome to Foodie Girl Cooking Channel. In this video, we will see how to cook biryani perfectly. First, we will marinate the chicken. 1 spoon inji pundu paste, 1 spoon manjal thool, 1 spoon pepper, 1 spoon alavukku biryani masala, 1 spoon chili powder, 1 spoon chicken masala, 1 alavukku salt, 1 half lemon pirinji vidren, 3 spoon alavukku curd add pannikonga. அடுத்த 1/2 kg chicken wash பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் mix பண்ணிட்டு இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும் இப்போ பிரியாணிக்கு தேவையான ரைஸ் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றேன் இது வந்து 1 kg pack இதுல பாதி ஆட் பண்ணா போதும் இதுல பாதி ஆட் பண்ணா 1/2 kg கரெக்ட்டா இருக்கும் இதுல 1.5 டம்ளர் ஆட் பண்ணிட்டேன் சோ இப்போ இத வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிரலாம் 1/2 kg chicken க்கு 1/2 kg rice ratio கரெக்ட்டா இருக்கும். இப்போ நீங்க எந்த அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்றீங்களோ அதுல பாதி அளவுக்கு தான் தக்காளி ஆட் பண்ணனும். இதுல 6 வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். 3 தக்காளி மட்டும் போதும். அடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பிரியாணி பாத்திரத்தை வைக்கிறேன். ஹீட் ஆனது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்றேன். கூடவே கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் பிரியாணி இல, ஸ்டார் அனிஸ், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்றேன் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை இதல போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் குயிக்கா வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு chili powder ஆட் பண்ணிக்கிறேன் Already chicken ல ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம மாரினேட் பண்ணி வச்சிட்டோம் காரம் கரெக்ட்டா இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்லயே oil ல chili powder ஆட் பண்றதால நல்ல கலர் வரும் ஆனியன் நல்ல ஃப்ரை ஆயிட்டு இருக்கு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளி இதல ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சீக்கிரமா குக்க ஆயிடும் சோ அதனால நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் விடாம கிளறி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் அடிபுடிக்க ஆரம்பிச்சிரும் சோ விடாம கிண்டி விட்டுட்டே இருங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன் chicken மசாலா இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா mix பண்ணி விடுறேன் பாருங்க லைட்டா அடிபுடிக்க ஆரம்பிக்குது சோ விடாம கிண்டி விடுங்க அடுத்துதா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் கொஞ்சம் ஃப்ரெஷா நல்ல தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கர்ட் நல்லா mix ஆகணும் மசாலாவோட இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம போட்டிருக்க மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா mix ஆயிட்டு குக்க ஆயிடுச்சு அடுத்து தான் நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருக்க chicken ஆட் பண்ணிக்கலாம் chicken எதுக்கு நம்ம மாரினேட் பண்றேனா இப்போ பிரியாணில வெறும் பீசா போடும்போது டேஸ்ட் எதுமே இருக்காது சக்க மாதிரி இருக்கும் காரம் மசாலாலாம் ஆட் பண்ணி மாரினேட் பண்றதனால நமக்கு chicken பீஸ் நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிறதுக்கு சோ பீஸ் டேஸ்டா வேணும்னா நீங்க இது மாதிரி மாரினேட் பண்ணி செஞ்சு பாருங்க இப்போ chicken-அ மசாலாவோட நல்லா வதக்கி விடுறேன் இது ஒரு 50% குக்க ஆகற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ chicken ஓரளவு குக்க ஆயிடுச்சு அடுத்து தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கிளாஸ்ல 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்துறோம் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் ஆல்ரெடி அரிசி ஒரு 40 நிமிஷம் ஊறிடுச்சு சோ நார்மல் ரைஸ்னா ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும் இது பாஸ்மதி ரைஸ்ன்றதனால 1.5 கிளாஸ் வச்சா போதும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்போ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நாம இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நாம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிட்ஸ்க்கு மூடி வச்சு குக்க பண்றேன் அது வரைக்கும் chicken வேகணும் ஓகே 5 நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன் ஸ்மெல்லும் பயங்கரமா இருக்கு chicken குக்க ஆயிடுச்சு இப்போ நாம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க அரிசி ரொம்ப நேரம் ஊறுச்சுனா உடைய ஆரம்பிச்சிரும்
நீங்கள் வந்து தண்ணியோட அளவு கரெக்டாக ஆட் பண்ணாலே பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து நார்மலாக இருக்கிறத விட ஒரு பிஞ்ச் அதிகமாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ்க்கும் கரெக்டாக இருக்கும். அரிசி உடையாமல் அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். இப்போ அரிசியும் 1/4 அளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி மேலே இதை நம்ம ஊற்றிக்கலாம். அப்படியே இதை மேலே நல்லா ஊற்றி விடுறேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நம்ம வந்து தம் போட ரெடி பண்ணிடலாம். கேப் இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி மூடி விட்டுட்டு தம் போடுறதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வைக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ டிஷ்ஷஸ் வந்தாலும் மோஸ்ட்லி எல்லாரோட ஃபேவரட்டாகவும் பிரியாணி தான் எப்போயுமே இருக்கும். பிரியாணி லவர்ஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்டிகள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.